தைரியநாத சாமி யாருன்னு தெரியுமா? கம்பராமாயணத்தை படிச்ச கிறிஸ்தவர் யாருன்னு தெரியுமா? அவர் தமிழ்காரரே இல்லை, அது தெரியுமா? வணக்கம் எல்லாருக்கும், இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துகள். நீங்க இப்பதான் இந்த சேனலுக்கு முத முதல்ல வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இலக்கிய கதைகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். போன வீடியோவுக்கு நான் போட்டிருந்த அட்டை படத்துல அதான் தம்ப்நெயில்ல ஒரு எழுத்து பிழை இருந்துச்சு. அதை சுட்டி காட்டி திருத்திக்க சொல்லி எனக்கு தனி செய்தி அனுப்பியிருந்தாங்க தமிழறிஞர் தஞ்சை இறையரசன் ஐயா அவர்கள். இந்த மாதிரி நான் விடுற சின்ன சின்ன தப்பெல்லாம் பெருசுபடுத்தாம இந்த பொண்ணு இலக்கியத்தை படிச்சு அதுக்கு தெரிஞ்ச வழியில ஜனரஞ்சகமா கதையா இந்த மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்குது. அதனால இந்த பொண்ணு விடுற தப்பெல்லாம் பெருசுபடுத்தாம ஊக்கப்படுத்துவோம் அப்படின்னு நிறைய தமிழறிஞர்கள் என்னோட காணொலிகளை தொடர்ந்து பாக்குறாங்க. அவங்க எல்லாருமே தமிழ் தாய் எனக்கு தந்த தந்தைமார்கள். அவங்க எல்லாருக்கும் அந்த அன்புக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். சரி, இப்போ எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்றேன்? இதே மாதிரியான ஒரு அனுபவம் ஒரு தமிழ் அறிஞருக்கே இருந்திருக்கு. இல்ல இல்ல, அவருக்கு இருந்த அந்த அனுபவத்தை தான் இன்னைக்கு நான் உணர்ந்தேன். யார் அவர்? அவர் பேரு கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. 310 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்தாரு. பேரை கேட்டவனையுமே தெரியும், அவர் கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காகத்தான் வந்திருப்பாருன்னு. மதத்தை பரப்பணும்னா மக்களோட பேசணுமே, பேச்சு தமிழ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்காம சுப்ரதீப கவிராயர் அப்படிங்கிற தமிழறிஞர்கிட்ட தமிழ் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் படிச்சுக்கிட்டாரு. கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி, சித்தர் பாடல்கள் இது எல்லாத்தையும் விளக்கத்தோட தெளிவா படிச்சுக்கிட்டாரு. இதுல சித்தர் பாடல்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவரே ஒரு சித்தரா மாறிட்டார். மரக்கறி சாப்பாட்டை தான் சாப்பிட்டார், அதான் சைவமாயிட்டார். தன்னோட பேரை கூட தைரியநாத சாமி அப்படின்னு மாத்தி வச்சுக்கிட்டார். அது வடமொழிங்கிறதுனால அதை தமிழாக்கி வீரமா முனிவர் அப்படின்னு நாம அவரை கூப்பிடுறோம். இப்படி இருந்த தமிழ் எழுத்துக்களை இப்படி மாத்தினார். ஏற்கனவே தமிழ் படிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம், இப்படியே தமிழ் இருந்திருந்தா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, அடைக்கல மாலை, கித்தேரி அம்மாள் அம்மானை, திருக்காவலூர் கலம்பகம், வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், தமிழ் லத்தீன் அகராதி, திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால், லத்தீன் மொழிபெயர்ப்பு, கொடுந்தமிழ் இலக்கணம், பரமார்த்த குரு கதைகள்னு ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்கார். கூடவே தேம்பாவணியின் ஒரு பெரிய காப்பியத்தையும் எழுதினார். நம்ம பாட்டுக்கு தமிழை படிச்சுட்டு காப்பியத்தெல்லாம் எழுதிட்டோமே, இத தமிழறிஞர்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால தேம்பாவணியில பாயிரம்னு சொல்லப்படுற முதல் பகுதியில அதுக்காகவே ஒரு பாட்டு எழுதியிருக்கார். ரெண்டு தமிழ் அறிஞர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, பக்கத்துல ஒரு கிளி இருந்துச்சு. அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு, அட இது இவ்வளவு இனிமையா இருக்கே அப்படின்னு சொல்லி அதுவும் திருப்பி பேசுச்சு. அட கிளி எவ்வளோ அழகா தமிழ்ல பேசுது அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் அறிஞர்கள் அந்த கிளி பேசினதை ரசிச்சாங்க. அது சரியா உச்சரிச்சுச்சா, அது இலக்கண பிழை இல்லாம பேசுச்சா அப்படின்னலாம் அவங்க பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிற அன்னை மரியாள் கூறிய அமிழ்த மொழியை, அதாவது இயேசுவின் வளர்ப்பு தந்தை சூசேப்பருடைய வரலாற்றை, நான் கத்துக்கிட்ட தமிழ் மொழியில என் தகுதிக்கேற்ப எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச தமிழ் அறிவை வச்சு ஒரு காப்பியமா எழுதியிருக்கேன். அந்த கிளிய கேலி பண்ணாம எப்படி ரசிச்சாங்களோ அதே மாதிரி என்னுடைய பாட்டுகளையும் தமிழ் அறிஞர்கள் ரசிப்பாங்க அப்படின்னு அடக்கமா பணிவா வீரமாமுனிவர் அவர்கள் சொல்லியிருக்கார். பாட்டு பாப்போமா? வன் தமிழ் இனிதில் கேட்ட மடக்கிளி கிழக்கும் புன் சொல், கொண்டு உமிழ்ந்து உரைப்ப நூலோர் குறை என கேளார் கொல்லோ, உண்டு அமிழ்ந்து உமிழ்ந்தால் என்ன உலகு ஒருங்கு ஆழ்வாள் சொன்ன, பண்டு அமிழ்ந்து உண்டு யான் புன் பாவோடு கக்க கேட்பார் அப்படின்னு தேம்பாவணியில வீரமாமுனிவர் சொல்லியிருக்கார். தேம்பாவணி இனிமே கிறிஸ்மஸ் காலத்துல மட்டும் இல்ல, அடிக்கடி வரும். மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நன்றி.